ராக்கியாவோட பாசத்தை புரிஞ்சு ஃபீல் பண்ற கோபி ராதிகாவை விட்டுட்டு குடும்பத்தை தேடி போற வாரிசு, இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தான் இன்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்க போறோம். அந்த வகையில் எழில் தனியாக போனதுனால கோபி போயிட்டு பேசி ஆறுதல் படுத்திட்டு வந்தாரு. ஆனாலும் எழில் யாருடைய சப்போர்ட்டுமே இல்லாமல் என்னால் என்னுடைய குடும்பத்தை பார்க்க முடியும், அம்மா எது சொன்னாலுமே எங்களுடைய நல்லதுக்காகத்தான் இருக்கும், இந்த மாதிரி எனக்கு நம்பிக்கை இருக்குது, அதனால இந்த சைடு கேப்பில் வந்து பாசத்தை கொட்டி நாடகத்தை நடத்த வேண்டாம் இந்த மாதிரி சொல்லிட்டு எழில் பார்த்தீங்கன்னா கோபியை திருப்பி அனுப்பி வச்சிட்டாரு. இதனால் விரக்தியில் வீட்டுக்கு வர்ற கோபி கொஞ்சம் டல்லாக இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட ராதிகா எதுவுமே பேசாமல் சாப்பாட்டை தட்டில் வைக்கிறாங்க. இதை பார்த்து கடுப்பான கோபி, நான் என்ன நிலமையில் இருக்கேன் அப்படிங்கிறத கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காமல் நீ இப்படி பேசாமல் நடந்துக்கிறது எனக்கு பிடிக்கல இந்த மாதிரி சொல்கிறாரு. அப்போது பக்கத்தில் இருந்த மயுவை பார்த்து கோபி பேசுகிறாரு. ஆனால் அதையுமே பேச விடாமல் தடுக்கிற விதமாக ராதிகா மயுவை தூங்க கூப்பிட்றாங்க. உடனே கோபி, மயு உனக்கு மட்டும் பொண்ணும் இல்லை எனக்கும் பொண்ணு தான், ஏன் எப்போ பார்த்தாலும் உனக்கு மட்டும்தான் பொண்ணு மாதிரி பேசிக்கிற, எனக்கு இனியா எழில் செழியன் எப்படியோ அதே மாதிரி தான் மயுவும் இந்த மாதிரி சொல்கிறாரு. ஆனால் ராதிகா கொஞ்சம் திமிராக நடந்துக்கிட்டதுனால கோபி கோவத்தில் சாப்பாட்டை கீழே தட்டி விட்டுட்டு தூங்கிட்டுறாரு. அதுக்கப்புறமா மறுநாள் வாக்கிங் போகும்போது செழியனை பார்த்து பேசுகிறாரு. அப்போது செழியன் தான் மறுபடியும் அப்பாவாக போகிற விஷயத்த கோபி கிட்ட சந்தோஷமாக சொல்கிறாரு. இதை கேட்டதும் கோபி சந்தோஷத்தில் மகனை கட்டி அரவணைச்சு தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறாரு. இதை தொடர்ந்து பாக்கியா தன்னுடைய மாமனாருக்கு 80வது பிறந்தநாள் வருது அப்படிங்கிறதுனால அதை சிறப்பாக கொண்டாடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்திருக்கிறாங்க. இதை கேட்டதும் செழியன், எல்லா வேலையுமே நான் பார்த்துக்கிறேன், பெரிய மண்டபத்தை புக் பண்ணி பெருசாக பண்ணிடலாம் இந்த மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு பாக்கியா, அவ்வளோ நாள் நமக்கு ஆக்சுவலாக அதுக்கெல்லாமே நமக்கு நாட்கள் இல்லை, அதனால் கோவிலில் வச்சு தெரிஞ்சவங்களை மட்டும் கூப்பிட்டு வச்சு பண்ணிடலாம் இந்த மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட ஈஸ்வரி எதுவுமே சொல்லாமல் இருந்த நிலையில் மாமனார் இப்போ குடும்பம் இருக்க சூழ்நிலையில் இது தேவையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு பாக்கியா, இது எல்லாமே தள்ளிப்பட முடியாது, பண்ண வேண்டிய நேரத்தில் பண்ணாதான் சந்தோஷமாக இருக்க முடியும் இந்த மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஃபங்க்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணுறதுக்கு எல்லாருமே சம்மதமும் தெரிவிச்சிட்டாங்க. அடுத்ததாக கோபி ராதிகாவோட வீட்டில் தனியாக இருக்கிறது போல் உணர்றாரு. அந்த நேரத்தில் பாக்கியாவோட இருக்கும்போது நம்ம வேலையை விட்டுட்டு வர்ற வரைக்குமே பாக்கியா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்து நமக்கு பிடிச்ச சாப்பாடுகளை பக்கத்தில் நின்று பரிமாறுறதை நினச்சி பார்த்து ஃபீல் பண்ணுறாரு. அந்த வகையில் கொஞ்சம் கொஞ்சமாக பாக்கியாவோட அருமை இப்போ தான் கோபிக்கு புரிய ஆரம்பிச்சிருக்குது. இருந்தாலும் பாக்கியா கிட்ட தோத்து போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே அப்பப்போ பார்த்தீங்கன்னா பாக்கியாவுக்கு குடைச்சலும் கொடுத்துட்டு வராரு. இது எல்லாத்தையுமே தாண்டி ஈஸ்வரி என் மாமனாருக்கு நடத்த போகிற அந்த 80வது பிறந்தநாள் விழாவில் கோபி ராதிகாவை விட்டுட்டு தனியாக ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறாரு. அங்கே கோபி வர்றது பிடிக்கல அப்படின்னாலும் வேறு வழி இல்லாமல் கோபியை எல்லாருமே ஏற்றுக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஈஸ்வரி அண்டு தாத்தாவும் சேர்ந்து கோபியை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறாங்க. அதே மாதிரி அந்த ஃபங்க்ஷனில் எழில் அமிர்தா அண்டு நிலா பாப்பாவும் எல்லாரும் வந்து ஆசீர்வாதம் வாங்கி ஒட்டுமொத்த குடும்பமாக சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. இந்த விஷயம் ராதிகாவுக்கு தெரிய வரும்போது இதை வச்சே கோபி கிட்ட பயங்கரமாக பிரச்சனையும் பண்ண போகிறாங்க. ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.